நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசலில் உள்ள வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோயில். மிக மிக விசேஷமான திருக்கோயில். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். இந்த கோயில் குரு வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த கோயில், ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருக்கோயில். இந்த கோயிலில் குரு பகவானுக்கு விசேஷமான வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. வழிபாட்டு முறைகளில் அக வழிபாடு, புற வழிபாடு ஆகியவையை பின்பற்றி வருகின்றனர். முதலில் மூலவரை வழிபட்டு பின்பு பரிவார தெய்வங்களை வணங்குவதுதான் அக வழிபாடு. மற்ற தெய்வங்களை வணங்கிவிட்டு பிறகு மூலவர் சந்நிதிக்கு வருவது புற வழிபாடு. இங்கு புற வழிபாடு முறையில் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் அம்பாள், பின்பு நவவிநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, ராஜகணபதி, கஜலட்சுமி, பைரவர், சூரியன், சனீஸ்வரன், பெருமாள் ஆகியோரை வணங்கிய பிறகு கடைசியில்தான் மூலஸ்தானத்தில் அருள்பாலிக்கும் வியாகிரபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் விதமாக கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க. கோயில் சுற்றுப்பிரகாரத்தில் எண்கோண வடிவில் தவகோள சந்நிதி உள்ளது. முருகப்பெருமான் தாமரை மீது ஒரு காலை மடித்து மறுகாலை நீட்டி அமர்ந்து தவம் புரிவ கோலத்தை இங்கு நம்மால் தரிசிக்க முடியும். இவரிடம் வேலும் இல்லை, மயிலும் இல்லை. ஆண்டி கோலத்தில் ராஜ அலங்காரத்திலும் முருகனை வழிபாடு வந்த நமக்கு இப்படி தவ கோலத்தில் முருகனை தரிசிப்பது மிகவும் வித்தியாசமான அனுபவம். எங்கும் இல்லாத சிறப்பாக சிவனின் மூலஸ்தானத்திற்கு எதிரில் அவர் பார்வை படும்படியாக கணபதி வீற்றிருக்கிறார். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி ஒரு பாதி ஆண் தன்மையும் மறுபாதி பெண் தன்மையும் கொண்டு அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தியாக விளங்குகின்றார். இந்த கோயிலில் நவகிரக சன்னிதியில் நவகிரகங்கள் அமையவில்லை. அதற்கு பதிலாக 9 விநாயகர் அமைந்துள்ளனர். எல்லா கோயில்லேயும் மூலஸ்தானத்தில் முன்னால் இருபுறமும் துவாரபாலகர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பக்கம் துவாரபாலகரும் மறுபக்கம் விநாயகரும் இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் பார்த்தா தான் இந்த கோயிலில் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, மற்ற கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். மேற்கு பார்த்த மூலவரின் மீது மாலை வேளையில் சூரிய கதிர்கள் பட்டு சூரிய பூஜை நடைபெறை காண கண்கோடி வேண்டும். இது தவிர கோயிலுக்குள் 800 ஆண்டுகளுக்கு பழமையான வன்னி மரம் நம்மை மேலும் வியப்பில் ஆற்றுகின்றது. இங்கு எந்த ஒரு சன்னிதியாக இருந்தாலும் அங்கிருந்து மற்றொரு சன்னிதியை பார்க்கும் விதத்தில் அமைந்துள்ளது. உதாரணமாக சிவன் சன்னிதியிலிருந்து பார்த்தால் தேரடி விநாயகர் சன்னிதியும், முருகன் சன்னிதியிலிருந்து பார்த்தால் காலபைரவர் சன்னிதியும், மகாவிஷ்ணுவின் சன்னிதியிலிருந்து பார்த்தால் மகாலட்சுமி சன்னிதியும் தெரியுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இது. இந்த கோயிலோட தல வரலாறு சொல்கிறேன். ஒரு முறை காமதேனு இந்திர சபைக்கு தாமதமாக சென்று விட்டது. கோபமடைந்த இந்திரன் பூலோகத்தில் சாதாரண பசுவாக பிறந்து திரிவாய் என சாபமிட்டார். வருத்தமடைந்த காமதேனு பூலோகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த கபில முனிவரிடம் சாப விமோச்சனத்திற்கு ஆலோசனை கேட்டது. அதற்கு அவர், இங்கு சுயம்புமூர்த்தியாக உள்ள சிவபெருமானுக்கு உனது இரு காதுகளிலும் கங்கை நீரை நிரப்பி கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் உன் சாபம் நீங்கும் என்றார். பசுவும் முனிவரின் உபதேசப்படி தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டது. ஒரு நாள் சிவன் பசுவின் பக்தியை சோதிக்க விரும்பினார். பசு அபிஷேகத்திற்கு வரும்பொழுது புலி வடிவம் எடுத்த சிவபெருமான் உன்னை கொன்று பசியாரப் போகிறேன் என்றார். அதற்கு பசு, நான் சிவ பூஜைக்காக சென்று கொண்டிருக்கிறேன், பூஜை முடித்துவிட்டு நானே உன்னை தேடி வருகிறேன், அதன்பின் நீ என்னை கொன்று உன் பசியை தீர்த்துக்கொள் என்றது. இதை கேட்டவுடன் புலி வழிவிட்டது. பசுவும் சிவ பூஜையை முடித்துவிட்டு நேராக புலியிடம் வந்தது. இப்பொழுது நீ என்னை சாப்பிடலாம் என்றது. புலி வடிவத்திலிருந்த சிவபெருமான் பசு மீது பாய்வது போல் சென்று ரிஷப வாகனத்தின் மீது உமாதேவியுடன் காட்சி கொடுத்து சாப விமோச்சனமும் தந்தார். அத்துடன் வேண்டும் வரமும் கேள் என்றார். அதற்கு பசு, இறைவா, நீங்கள் எனக்கு அருள்வாளித்தது போல் இங்கு வந்து தங்களை வழிபாடு செய்பவர்களின் குறையை போக்க வேண்டும். அதுடன் புலி வடிவில் வந்ததால் வியாக்கிரபுரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் விளங்க வேண்டும் என்றும் அவரை வேண்டியது. வியாக்கிரம் என்றால் புலி என்பது பொருள். இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். இங்கே சனி பகவானோட சூரிய பகவான் வீற்றிருக்கிறார். இந்த கோயிலில் மற்ற கோயிலோட ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ரொம்ப உற்று கவனிச்சோம்னா தான் நமக்கு தெரியும். இங்கே ஒரு சன்னிதியிலேருந்து பார்த்தா மற்றொரு சன்னிதி தெரியும். அது மாதிரி தான் கோயில் அமைச்சிருக்காங்க. எப்பயுமே சுவாமியை பார்த்துட்டு தான் நம்ம மற்ற தெய்வங்களை பார்ப்போம். ஆனால் இந்த கோயிலில் மற்ற தெய்வங்களை பார்த்துட்டு வந்து இறுதியாக தான் நம்ம மூலவரை பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். இங்கே தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரராக வீட்டிருக்கிறதுனால இங்கே குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்ப ஐஸ்வர்யம், வறுமை காரணம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து தட்சிணாமூர்த்தியை வேண்டிக்கலாம்.
கணவன் மனைவி ஏதாவது கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருந்தாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க இங்கே வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரரான குரு பகவானை நம்ம வேண்டிட்டு போனோம்னா நிச்சயம் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க, குடும்பம் ஒற்றுமை மேலோங்கும். அதே போல் ஏதாவது சொத்து பிரச்சனை இல்லை வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கிறவங்க கூட இங்கே வந்து சுவாமியை வேண்டிட்டு போனால் அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், செல்வ வளம் அனைத்தும் அதிகமாகுங்க. கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனேயே அந்த நாள் நம்மளால் உணர முடியுது. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில், ரொம்ப ரொம்ப பழைய கோயில், ரொம்ப அழகாக இருக்குது கோயில். ஒவ்வொரு சந்நிதியும் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நம்ம நிறைய டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த கோயிலை பார்த்தோம்னா இந்த கோயிலில் உள்ள அத்தனை அதிசயங்களையும் நம்மளால் நல்லா பார்க்க முடியும். இங்கே துவாரபாலகர்கள் ரெண்டு பக்கமும் கிடையாது, ஒரு பக்கம் துவாரபாலகர் மற்றொரு பக்கம் விநாயகர் இருக்கார். இங்கே நவ விநாயகர் இருக்கார், அதனால் இங்கே நவகிரகங்கள் கிடையாது. எங்கேயே காண முடியாத அதிசயமாக முருகப்பெருமான் இங்கே தவக்குளத்தில் இருக்கார். இவர்கிட்ட வேலும் கிடையாது மயிலும் கிடையாது, தவம் இருக்கும் காட்சி வேறு எந்த கோயில்லையும் உங்களால் பார்க்கவும் முடியாது. முருகப்பெருமானை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கார். இங்கே இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ சிறப்பு மிக்க திருக்கோயில். பல பேருக்கு இந்த கோயில் தெரியவே இல்லை, இந்த ஊரில் இருக்கிறவங்களே இந்த கோயிலுக்கு நிறைய பேர் போக மாட்டுறாங்க. ஆனால் வெளியூர்லேருந்துலாம் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்து சுவாமியை தரிசிச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். திருமண தடை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிறாங்க. நிறைய பேர் திருமண தடைக்காக வேண்டியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தப்போ கூட கல்யாணம் சீக்கிரம் கூடி வரணும், ஜாதக பொருத்தம் வேணும்னு நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை வழிபட்டு போனாங்க. இந்த கோயிலில் வந்து என்ன வேண்டுதல் சுவாமிகிட்ட வச்சாலும் அது நிச்சயம் நிறைவேறுங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதி தந்த கோயில் இந்த கோயில். நம்ம பார்க்க வேண்டிய கோயிலில் மிகவும் முக்கியமான திருக்கோயிலும் இந்த கோயில். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம், அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம், பெரியோர்களை மதிப்போம், நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க, பாதிக்கப்பட்டவங்கிட்ட அன்பாக ஆறுதலாக பேசுறது கூட ஒரு உதவி தான். நம்ம அதை நிச்சயம் செய்யணும். நமக்கு நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது. நம்ம அவங்ககிட்ட பேசி அவங்க அனுபவத்தை நம்ம வாழ்க்கையை வளம் பெறத்துக்காக அவங்க அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். தான தர்மம் செய்கிறதுனால ஒருபொழுதும் நம்மக்கிட்ட இருக்க செல்வம் குறையவே குறையாதுங்க, அது பன்மடங்காக பெருகி நம்மக்கிட்டேயே வந்தடையும். இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம், நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம், நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருடனும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நம்ம கூடவே இருந்து துணை புரிவார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடுத்தவங்க தானம் செய்யும் போது நம்ம அதை தடுக்கவே கூடாதுங்க, நமக்கு அதனால் துன்பம் வந்து சேரும். நமக்கு அடுத்தவங்க தானம் செய்கிறத தடுக்கிறதுனால பாவம் வந்து சேரும். நம்ம செய்யும் தானமும் தர்மமும் இந்த தலைமுறை மட்டும் கிடையாது, நம்ம எடுக்கும் அத்தனை தலைமுறைக்கும் நம்ம கூட இருந்து நமக்கு துணை புரியும். நம்ம செய்யும் நன்மை தீமை தான் நமக்கு ஒரு பிறவி மட்டும் கிடையாது, நம்ம எடுக்கும் எத்தனை பிறவிலும் நம்ம கூடவே வர்றது தான். அதனால் நமக்கு நல்லது நடக்கணும்னா கூட நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சா மட்டும்தான் நமக்கே நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.